ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சுகமாக இருப்பீர்கள் என்று உங்களை குறித்து நான் நம்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். எலும்பி பிரகாசி காலை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஏசாயாவின் புஸ்தகம் 6 முதல் வசனத்தை தியானிக்கப் போகிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய வேத வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் இஸ்ரவேலின் யூத ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, இந்த 4 ராஜாக்களின் காலங்களிலே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக நாம் அறிய முடியும். இந்த தீர்க்கதரிசி ஏசாயாவின் புஸ்தகம் 6 ஒரு அருமையான டைட்டிலோடு ஆரம்பிக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன் என்று ஏசாயா சொல்கிறார். உசியா என்ற வார்த்தைக்கு யாவே இஸ் மை ஸ்ட்ரெங்க், தேவனே என் பலன் என்று அர்த்தமாம். இந்த உசியா ராஜா இருந்த காலத்தில் தேவன் அவனுக்கு பலனாக இருந்தார் என்று சொல்லிதான் வேதம் சொல்கிறது. அவனுடைய பிதாக்கள் தேவனுக்கு பயந்து நடந்தபடினாலே உசியாவின் காலத்திலே மிக அருமையாய் யூதாவை கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வந்தார். ஆனால் இந்த உசியா திடீரென்று சொல்லி ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு போகிறான், ஆசாரியன் பலி செலுத்தி கொண்டிருக்கிறான், தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். இதை கண்ட மாத்திரத்திலே உசியாவுக்கு ஒரு மனவெழுச்சி உண்டானது. மன எழுச்சி, நாமளும் தூபம் காட்டினா என்ன, ஆசாரியன் தான் காட்டணுமா? ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இவன் போய் தூப கலசத்தை எடுக்கிறான். உடனே ஆசாரியன் சொல்கிறான், ராஜாவே இது உமக்கு அடுக்காது, இது ஆசாரியர்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒதுங்கிக்கங்கன்னு சொல்கிறான். கேட்க வழி இல்லை. அவன் ஆசாரியின் மேல் கோபம் கொண்டு விட்டு தூப கலசத்தில் தூபத்தை போட்டுக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும் பொழுது ஆண்டவர் அவனை அடித்தார் என்று சொல்லப்படும். அவனுக்கு நெற்றியில குஷ்டரோகம் உண்டானது. பாருங்கள், உசியா என்றால் தேவன் என் பலன் என்று அர்த்தம். ஆனால் அவன் செய்யத்தகாததை செய்தபடினாலே தேவ தண்டனையை பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறார், தேவன் உங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், எல்லாம் நல்லது தான். ஆனால் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்ற தைரியத்தில் நாம் தகாத காரியத்திலே துணிகரம் கொள்வோம் என்று சொன்னால், யார் நமக்கு பலனாக இருக்கிறாரோ, யார் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரோ, யார் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறாரோ, அவராலேயே நாம் வெறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் இதோடு கூட நிறுத்த விரும்புகிறேன். உசியா ராஜா என்றால் தேவன் என் பலன், யெகோவா என் பலன் என்று சொன்ன அப்படிப்பட்ட கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருந்த மனுஷன்தான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த மனுஷன்தான், கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட மனுஷன்தான். ஆனால் அவன் திராணிக்கு மிஞ்சின காரியத்தை, ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை, ஊழியக்காரன்
நிற்க வேண்டிய இடத்திலே இவன் போய் நிற்க நினைத்தான் பாருங்கள். ஊழியக்காரி நிற்க வேண்டிய இடத்திலே மற்றவர்கள் நிற்கக்கூடாது. ஊழியக்காரன் செய்ய வேண்டிய பணிவிடைக்கு மற்றவர்கள் தடையாக இருக்கவும் கூடாது, அந்த இடத்தை இச்சிக்கவும் கூடாது. கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நின்று தேவனுடைய கிருபையை ருசித்தால் அவர் உங்களுக்கு பலனாகவே இருப்பார், நம்பிக்கையாக இருப்பார், ரட்சிப்பாக இருப்பார். கடைசி வரை கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஆகையினாலே தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார், அறிவு கொடுத்திருக்கிறார், ஆற்றல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நிதானம் தவறிவிடவே கூடாது. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் விலகாமல் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே நிலைத்திருக்கும். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு நாளும் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தகாததை செய்யவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள எங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தி கொண்டு உமக்கே பிரியமுண்டாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்களுக்கு தகுதியில்லாத எங்களுக்கு அடாத காரியங்களிலே நாங்கள் எங்கள் மனதை செலுத்தாதபடி எங்கள் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் பலனாக இருந்து முடிவு வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே. ஆமென்.